இதுதான் பார்த்தீங்கன்னா டாமினோ ட்ரெயின் இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வரிசை எங்கள் டாமினோஸ் அடிக்க வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ட்ரெயின் ஆன் பண்ண உடனே இந்த டாமினோஸை இது வரிசை அடிக்கிட்டே போயிடும் இது மாதிரி இது வரிசை அடிக்கிட்டே போயிடும் அதுக்கடுத்து நம்ம தட்டி விட்டு நம்ம விளாண்டுக்கலாம் ஓகே இது என்ன ஒரு அர்த்தமே இல்லாத பொம்மையாக இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்க மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ அதனால் இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் லெட்ஸ்கோ ஃபர்ஸ்ட் இது வெளியே இருந்து எப்படி ஒர்க்காது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் இந்த மெக்கானிசம் எப்படி ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி கேட்ரீஜ் இருக்கல இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இது ஃபுல்லாவே நம்ம டாமினோஸ் அப்படியே அடிக்கிட்டே வந்துடணும் இந்த டாமினோஸ் எல்லாத்தையும் அடிக்க முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு இந்த ட்ரெயின் மேலே அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு இதை நம்ம ஆன் பண்ண உடனே இங்கே இருக்க ஒரு மெக்கானிசம் வந்து இந்த டாமினோவை அப்படி தள்ளி விட்டும் அது வந்து அப்படி ஸ்லைடாகி இந்த ட்ரெயினோட பின்னாடி வந்துடும் அப்புறம் இங்கே ஒரு மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா பச்சக்கடலை அது வந்து இதை அப்படியே வெளியே புஷ் பண்ணி கரெக்டான ஆங்கிள் அப்படினு ஏற்பட்டோம் அந்த இந்த இடத்துல பார்த்திங்கனா இது வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் இதை நம்ம திருப்பறது மூலமாக அந்த ட்ரெயினோட டேரக்ஷன் நம்மளால் மாற்றிக்க முடியும் ஸோ இதை இதோட பேசிக்கான கான்செப்ட் இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கலாம் ஸோ இதை ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு கேம் இருக்குது இல்லையா இந்த கேமரை இந்த பாட்டை முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுது அண்ட் இந்த பாட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பவுல் மெக்கானிசம் பார்த்தோம்னா ஒரு டேரெக்ஷனில் போகும்போது அந்த ஸ்ப்ரிங் மூலமாக கம்ப்ரஸ் ஆகிக்கும் அண்ட் இன்னொரு டேரக்ஷனில் போகும்போது அது கம்ப்ரஸ் ஆகாது அது வந்து லாக் ஆகி அந்த டாமினோவை வெளியே தள்ளி விடுது அந்த வெ அந்த வெளியே விட்ட டாமினோ இல்லையா அது வந்து பேக் சைடில் வந்துடும் அதை வெளியே தள்ளி விடுறதுக்காக அதே இருந்து இன்னொன்று ஸ்லைடிங் பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து அந்த பாட்டை அப்படியே வெளியே தள்ளி விடுது ஸோ இந்த கேமுக்கும் இந்த ரெண்டு வீல் சுற்றுது பார்த்திங்களா இதுக்கும் சேர்த்து ஒரே மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க அது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய கியர் வச்சு கியர் யோசியஸ் மூலமாக இந்த வீலோட ஸ்பீடியும் கம்மி பண்ணி அதே சமயம் இந்த வீலுக்கும் அந்த கேமுக்கும் ரொட்டேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஸோ அந்த கேம் சுத்தும் போது அதாவது ஏன் கேம்னு சொல்கிறேன்னா அந்த வீலில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து சுத்தும் போது இந்த ரெண்டு பார்ட் இருக்கு இல்லையா ரெண்டு ஸ்லைடிங் பார்ட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஸ்லாட் மாதிரி இருக்கும் ஸோ அது சுற்றும் போது இது வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வர மாதிரி இருக்கும் அது போகிறதான் கேம் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம டாமினோ இந்த இடத்துல வச்ச உடனே மேலே இருக்க பாட்டுருக்கிய அது வந்து அப்படியே நம்ம டாமினோ கீழே தள்ளி விடும் அந்த கீழே விட்ட டாமினோ இருக்க மெக்கானிசம் இருக்கா அது வழியே நம்ம அந்த டாமினோவை கரெக்டாக வெளியே தள்ளி கரெக்டாக ஸ்ட்ரைட் அணிப்பாட்டிடும் இந்த ட்ரெயினோட டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இங்க ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த பைப் வந்து டேரக்டா போய் லிங்கேஜஸோட கனெக்ட் ஆகுது இந்த பைப்பை நம்ம திருப்பும் போது இந்த லிங்கேஜஸ் வந்து இந்த வீலோட ஆங்கில ஒரே மாதிரி திருப்போம் அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஸ்பீக்கரும் ஒரு சின்ன சிப்பும் கொடுத்திருக்காங்க ஆன் பண்ணும்போது இந்த சிப்ல இருக்க மியூசிக்கை இந்த ஸ்பீக்கர் வந்து அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு லிமிட் வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது என்னென்னு எனக்கே ஃபர்ஸ்ட்டு தெரியல அண்ட் அதை ப்ரெஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அதை டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ட்ரெயின் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ ஏன் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீலே ஸ்லைடிங் போட்டிருக்கு இல்லையா அது வந்து கரெக்டாக நம்ம டாமினோ வெளியே தள்ளும்போது அந்த லிமிட் வச்சு போய் ப்ரெஸ் ஆகுது ஸோ இந்த ட்ரெயின் ஓடிட்டுருக்குமா நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணோம்னா இந்த ஸ்லைடிங் பார்ட் வந்து வெளியே இல்லாமல் அதாவது டாமினோ வெளியே தள்ள பொசிஷன்லேயே இல்லாமல் உள்ளே இருக்கும் ஏன்னா அது வெளியே இருந்து ஸ்டாப் பண்ணும்போது இந்த லிமிட் சில பேர் ப்ரெஸ்ஸாக இருந்தனால ட்ரெயின் ரன் ஆகி இது வந்து முன்னாடி போயிருது இப்போ ஏன் ஸ்லைடிங் பார் வந்து வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த ஸ்லைடிங் பார் வந்து வெளியே இருந்து நம்ம மறுபடியும் ஆன் பண்ணோம்னா இந்த டாமினோ போய் அந்த ஸ்டக் ஆகி டக்கு டக்கா டக்கு வந்து என்ன தான் இந்த ட்ரெயின்க்குள்ள இருக்க மெக்கானிசம்லாம் நல்லாவே இருந்தாலும் என்னை கேட்டால் இது ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் சொல்லுவேன் ஏன்னா எந்த குழந்தை போய் ஃபஸ்ட்டு டாமினோஸ் எல்லாம் இதுக்குள்ள அடிக்க வச்சு அதை எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல கனெக்ட் பண்ணி அந்த ட்ரெயின் அடிக்க வச்சது போனதுக்கப்புறம் தட்டி விட போகுது எடுத்து டேரக்டா தூக்கி போட்டுருங்க ஸோ அடுத்து இது மாதிரி இல்லாம ஒரு நல்ல வீடியோல பாப்போம் பாய்